வணக்கம். வாழ்க வளமுடன். டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் தினசரி எதையாவது கற்றுக்கொண்டு நமது மூளையை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் நோக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாலைக்கண் நோய் அப்படின்னா என்ன, அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டில் எத்தனை மணி வரைக்கும் நீடிக்கும், இப்படிலாம் சில கேள்விகள் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா அதற்கான பதில், பொதுவாகவே இருட்டில் நம்மால் ஓரளவு பார்க்க முடிவதற்கு காரணம் நம்முடைய கண்கள். ரோட்டோஃபிசின் அதாவது விஷுவல் பர்பல், அதாவது ரோடோப்சின்ங்கிற வார்த்தை மெடிக்கல் டேர்ம், இல்லைனா விஷுவல் பர்பல் என்கிற ரசாயன பொருளை தானாகவே தயாரித்து கொள்ளும் நமது கண்கள். இருளில் நாம் நுழைந்தவுடன் அது நம் கண்களை அட்ஜஸ்ட் பண்ணி மூளைக்கு தகவல் அனுப்ப மெலிசாக எல்லாம் நமக்கு தெரிகிறது, அதாவது ஒரு குத்து மதிப்பாக தெரியும். மிகச்சிலருக்கு இந்த ரோடோப்சின் உற்பத்தியே சுத்தமாக இருக்காது அவங்க கண்ணில். ஆகவே கொஞ்சம் இருள் கூட இவர்களுக்கு முழுமையான கருமை தான், எதுவுமே தெரியாது. இதுதான் மாலைக்கண். ஏதோ மாலையில் மட்டும் பார்வை தெரியாது என்று அர்த்தமல்ல. இந்த நோய் ஜெனட்டிக் என்பதால் மருத்துவத்தில் இது ரொம்ப டஃப். விட்டமின் ஏ மிக குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும், அப்போது குணப்படுத்தலாம். அப்படி இருந்ததுன்னா விட்டமின் ஏயால் மட்டும் இது வந்து ஜெனட்டிக் இல்லைன்னா இதை குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. நல்ல மருத்துவத்தை நாடும்போது இதற்கும் தீர்வுகள் உண்டு என்கிறது தான் நான் சொல்லும் என்னோட பார்வை. அதனால் மாலைக்கண் நோய்னா அது எதனால் உருவாகுது, ரோடோப்சின்ங்கிற அந்த விஷுவல் பர்பிள்ங்கிற ரசாயன பொருள் கெமிக்கல் நம்ம கண்ணே உற்பத்தி செய்து அது குறைவாக உற்பத்தி ஆனால் மாலைக்கண் நோய் என்று சொல்கிறார்கள். வாழ்க வளமுடன்.